ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம யாரோட லைஃப் ஸ்டைலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஃபவுண்டர் அதாவது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அவர்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சின்ன வீரமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிறவர் தான் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஃபவுண்டர் மிஸ்டர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன் அவர்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க ஊரில் யாரும் பெரிய அளவில் படிக்கலை. அங்கே 15 கிலோமீட்டர் பத்ததாரின்னு யாருமே கிடையாது. அவங்களோட தலைமுறையிலும் பார்த்திங்கன்னா பத்ததாரின்னு யாருமே கிடையாது. அதனால சுப்பிரமணியன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு பத்ததாரியாக மாறணும்னு நினச்சி எம்காம் எம்ஃபில்லாம் பண்ணி முடிக்கிறாரு. எம்ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ராஜெக்ட் பண்ணணும். ஊரில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காசை கொடுத்து ப்ராஜெக்ட் வாங்கிடுவாங்க. அந்த காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் காசை கொடுத்து ப்ராஜெக்ட் வாங்கிடுங்க, நீங்கள் இப்படி உட்காந்து பண்ணாதீங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வசதியும் கிடையாது, கம்ப்யூட்டர் யார்கிட்டையும் கிடையாது, அதனால இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் சுப்பிரமணியம் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பசங்க நம்ம காலேஜில் படிக்கும்போதே இந்த பேப்பரை இன்றைக்கி பேப்பர் நாளைக்கு தான் தருவாங்க, நம்ம அப்டேட்டடாக இல்லாமல் இருக்கும். அதே சிட்டி சைடு போய் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே அப்டேட்டடாக இருக்காங்க. அப்போது நம்ம கம்ப்யூட்டர் வாங்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 24,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நம்ம கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிட்டு பேலன்ஸ் 9,000 ரூபா வந்து வீட்டுக்கு கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு காசு வச்சிருக்காரு. அந்த 24,000 ரூபா காசில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா கொடுத்து ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டரை ஒன்று வாங்கி அவர் வச்சுக்கிறாரு. வச்சு மீதி இருக்கிற 9,000 ரூபாவை பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் கொடுக்குறாரு. ஓகேங்களா, அந்த காசை வீட்டில் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு அந்த நிலமையில் இருக்கும் போது அவருக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கம்ப்யூட்டரில் ஒரு சில நாலேஜ்லாம் அந்தளவுக்கு அவருக்கு இல்லை. அந்த கோடிங் நாலேஜ்லாம் எப்படி எப்படி ரொம்ப நேரமாக கற்றுக்குன்னு நெட்லலாம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி ரொம்ப கற்றுக்குன்னு அவரோட ஊரில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வசதி இப்போ வரைக்குமே இல்லை. அப்போயும் அவங்க 2G தான் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே 2G நெட்ஒர்க்கில் தான் அவங்க யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. நோக்கியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 2G மொபைல், அவங்களோட கம்ப்யூட்டரோட ப்ளூடூத் டிரைவர் ஒன்று இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு கம்பி மாதிரி வெளியில் வீட்டுக்கு மேலே கட்டிட்டு இப்போ கூட அவங்களோட நெட் வந்து யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அவங்க அப்லோட் பண்ணணும்னா குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகும். இப்போ வரைக்கும் கூட அவங்க வந்து மத்தியானம் அப்லோட் பண்ண வச்சா நைட்டுனா அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி அவங்க முடியும் அவங்க வீடியோ பார்த்திங்கன்னா. அவர் அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு ப்ராஜெக்டையும் ரெடி பண்ணி காலேஜ்லேயும் முடிச்சிடுறாரு. காலேஜையும் முடிச்சுட்டு அவரோட பரம்பரையிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு பத்ததாரியாக ஆகணும், எம்ஃபில் படிக்கிறாரு. எம்ஃபிலும் படித்து அவர் முடிச்சுட்டு பத்ததாரியாக வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று அவர் காத்திருக்கிறது. அவர் காலேஜில் போய் என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த சொல்கிறாங்க, நீலாம் எதுக்கு நீ காலேஜ் ஆசிரியராக நீ வர நீ அப்படின்னு ரொம்பவே அவமானப்படுத்தாங்க. அப்போ அந்த காலேஜ் மேனேஜரை கூப்பிட்டு நீலாம் வந்தவங்க எல்லாருமே உன்னை கேட்பாங்க அப்படின்னு சொன்னவனே அவரும் அசிங்கம் தாங்காமல் வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒரு விடாமுயற்சினால பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ரொம்பவே கோடிங், நம்ம ஏன் நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வந்து அவர் டெவலப் பண்ணுறாரு. இந்த வெப்சைட் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் ரீச் ஆகுது. ரீச் ஆனோடனே லண்டன் அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு எல்லாத்துக்குமே ரீச் ஆகுது. ஃபாரின்லேருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சுப்பிரமணியம் அவருக்கு ஒரு கால் வருது. கால் வந்து அந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு உண்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கு உண்டான நான் காசு கொடுத்துட்றேன், நீ மறுபடியும் இந்த வெப்சைட்டை நீ பண்ணாத அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அடி விழுது. அப்படின் தான் அவர் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வெப்சைட் ஆச்சு நம்மளுக்கு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த வெப்சைட் அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கே போயிட்டு அவருக்கு சொல்கிறாரு, நீ அடுத்து நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு வெளிநாட்டில்னா எல்லாமே கேட்குறாங்க. கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தது தான் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஃபவுண்டர். இது நம்ம ஏன் புதுசாக பண்ணக்கூடாது, நம்ம வில்லேஜில் இருக்கிறது நம்ம சொந்தமாக நம்ம ஏன் பண்ணக்கூடாது குக்கிங் சேனல் அப்படின்னு, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டைலில் கேஷுவலாக பண்ணுற மாதிரி. இப்போ வில்லேஜில் நம்மலாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வில்லேஜில் உள்ள கழனிலெலாம் போகும்போது அங்கே இருக்கிற நண்டு பிடிப்போம், நண்டு பிடிச்சி அங்கே இருக்கிற பயிரெலாம் பிடிச்சி நம்ம வந்து சாப்பிட்றது அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வழக்கமானது இல்லையா. அதே தான் அவர் வந்து கேஷுவலாக அந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவே அவர் ரெடி பண்ணுறாரு. ஈசலை பிடிச்சி ஈசல் வந்து ஒரு பொறி மாதிரி அவர் பண்ணுறாரு. பண்ணி அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 25,000 வியூவர்ஸ் கிட்ட போயிடுச்சு. அப்போது அவர்
அவர் நினைச்சது தான். இப்போ வரைக்கும் அவர் கைவிடாமல் அப்படியே அவர் பண்ணின்னு இருக்காரு. அவரை பற்றி பேசும்போது நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு வரைக்கும் அந்த அளவுக்கு அவர் இன்ஸ்பிரியர் ரொம்ப இது. அவர் வீடியோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது நிறைய வீடியோத்தில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு வீடியோவுக்கு எப்படின்னா 1000 வியூஸ் ஆச்சு வருமா அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணவர் தான் இப்போ குக்கிங் சேனலோட ஃபவுண்டர். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டெலாம் வீடியோலாம் அவர் வந்து வரமாட்டார். நான் ஒரு பெரிய அளவில் நான் ரீச் ஆனவனே தான் நான் வந்து எல்லோரும் முன்னாடி நான் தெரிவேன் அப்படின்னு ஒரு கௌரவ ஒரு இதுவாக இருந்து இப்போ இந்த அளவுக்கு அவர் வந்து மாறியிருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டையும். நம்மளும் ஒரு பிகினர் யூடியூபர்ஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் வீடியோஸ்லாம் மேக் பண்ணலான்னு இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.